தஞ்சை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. தஞ்சை மாவட்டத்தில் ஆழ்குழாய் பாசனம் மூலம் குறுவை சாகுபடி செய்யப்பட்டு தற்போது அறுவடை பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் கடந்த 15 நாட்களாக மூடப்பட்டுள்ளது. இதனால் தஞ்சை மாவட்டம் வயலூர், ராமாபுரம், மாத்தூர், பசுபதி கோயில், சூளமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் நிலையங்கள் வாசலில் கொட்டி வைத்து விவசாயிகள் காத்து கிடக்கின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு மழை பெய்ததால் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனைத் தொடர்ந்து நனைந்த நெல்லை வெயிலில் உலர்த்தி காய வைக்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து நுகர்பொருள் வாணிப கழக முதுநிலை மண்டல மேலாளரை தொடர்பு கொண்டு கேட்க பலமுறை முயற்சித்த போது அவர் பேச மறுத்துள்ளார். கொள்முதல் நிலையங்களை திறக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.